தமிழ் மொழியையும் தாய் நாட்டையும் இரு கண்களாக பாவித்தவர் மகாகவி பாரதியார் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை போற்றியுள்ள பாரதியார் பழமைக்கும் புதுமைக்கும் இணைப்பு பாலமாக திகழ்ந்தவர் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். மாணவில் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னையில் நடைபெற்ற பாரதியார் பிறந்தநாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசினார். தமிழில் வணக்கம் என்று கூறி தமது உரையை தொடங்கிய பிரதமர், பாரதியாரின் எழுத்துக்கள் இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டுதல்களாக உள்ளது என்றார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வீரமும் துணிச்சலும் மிக்கவர் என்று குறிப்பிட்ட பிரதமர், பாரதியாரின் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்ற பாடலை சுட்டிக்காட்டியதுடன், பாரதியாரிடம் காணப்பட்ட அதே உணர்வை தற்கால இளைஞர்களிடமும் காண முடிவதாக கூறினார். இளைஞர்கள் பாரதியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அம்சங்கள் ஏராளமாக உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். Friends, there is much that our youth today can learn from Subramanian Bharati. Most importantly, to be courageous. Fear was unknown to Subramanian Bharati. He said, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் மென்பதில்லையா இச்சக்குத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும். இட் மீன்ஸ் ஃபியர் ஆஹ் நாட் ஃபியர் ஆஹ் நாட் ஈவன் இஃப் ஆல் த வேர்ல்ட் அப்போஸ் மீ ஐ சீ தி ஸ்பிரிட் இன் யங் இண்டியா டுடே. தமிழ் மொழியையும் தாய் நாட்டையும் இரு கண்களாக பாவித்தவர் பாரதியார் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பாரதியார் பிலீவ் இன் அ ஹெல்தி மிக்ஸ் பிட்வீன் த ஏன்ஷியன்ட் அண்ட் த மாடர்ன். ஹி சோ விசடம் இன் சேயிங் கனெக்டட் வித் அவர் ரூட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் லுக்கிங் டவர்ட் த ஃபியூச்சர். ஹி கன்சிடர்ட் தமிழ் லாங்குவேஜ் and motherland India as his two eyes. நாட்டில் உள்ள பரம ஏழைகள் சுகாதார பாதிப்புகளிலிருந்து விடுபடும் விதமாக 10 கோடி நவீன கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.